நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் அலகு 2 ஐவகை நில அமைப்பு பாடத்தின் பாகம் 2. நாம் ஏற்கனவே இந்த பாடத்தில் எது பார்த்துட்டோம் அப்படின்னா நிலத்தின் இயற்கை கூறுகள். அதில் தமிழ்நாட்டின் நில அமைப்பில் ஐவகை நிலங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் குறிஞ்சி மற்றும் முல்லை நிலங்களை பார்த்தோம். இன்று நாம் பார்ப்பது மருதம், நெய்தல் மற்றும் பாலை நிலங்கள். வயல்கள், வயல்கள் நிறைந்த பகுதியைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மருத நிலம் அப்படின்னு சொல்கிறோம். வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் மருத நிலம் என்று அழைக்கப்படுகிறது. பரந்த சமமான நிலப்பரப்பு சமவெளி எனப்படுகிறது. வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் மருதம் என அழைக்கப்படுகிறது. அதாவது சமமான நிலப்பரப்பத்தை சமவெளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமவெளிகள் வயல்கள் நிறைந்த பகுதிகளாக காணப்பட்டன. இந்த வயலும் வயல் சார்ந்த பகுதிகள் தான் மருத நிலம் என அழைக்கப்படுகிறது. இந்த மருத நிலத்தின் கருப்பொருள்கள் பார்த்தோம்னா கடவுள் இந்திரன் அதாவது வேந்தன், மக்கள் உழவர் உழத்தியர், தொழில் உழவு தொழில், மரம் காஞ்சி மருதம் இவை மரங்கள். அடுத்து மலர் பார்த்திங்கன்னா தாமரை குவளை மலர்கள், விலங்கு எருமை, பறவை நாரை, இசைக்கருவி என்னென்ன மருத யாழ். மருத நில கடவுள் யாருன்னா இந்திரன், இன்னொரு பெயர் வேந்தன், இங்குள்ள மக்கள் உழவர்கள். மலர் தாமரை, மருத நில மலர் தாமரை குவளை. அடுத்து மருத நில விலங்கு எருமை, பறவை நாரை. அடுத்து நாம் பார்ப்பது மருத நில மக்களும் அவர்தம் தொழில்களும். மக்களை நம்ம என்னன்னு சொன்னோம்னா ஊரான் இவர்கள் என்ன தொழில் செய்தார்கள்னா சிறு நில கீழார்களாக இருந்தார்கள். உழவர் உழவு தொழில் செய்பவர், கடையர் வணிகர்களாக இருந்தனர். அடுத்து மருத நில மண் பாருங்க, இங்கே வளமான வண்டல் மண் மற்றும் செம்மண்ணை கொண்ட நிலமாக இந்த நிலம் இருந்ததுன்னா மருத நிலம் இருந்தது. வியக்கத்தக்க உண்மை, கல்லணை ஒரு பழமையான நீர்த்தேக்கமாகும். இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இதன் நீளம் 1079 அடி, அகலம் 66 அடி, உயரம் 18 அடி ஆகும். பழங்காலத்திலேயே நீரை திருப்பி கால்வாய் பாசன வசதி செய்வதில் இந்த நீர்த்தேக்கம் உலகளவில் 4 இடம் பெற்றுள்ளது. எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லணை. இதனை கட்டியவர் கரிகால சோழன். அடுத்து கடல் மற்றும் கடற்பகுதிகள். இது என்னன்னு சொல்வோம்னா நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்வோம். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் நிலம். அதாவது புவியின் பெரும் நிலப்பரப்பில் பரவி இருக்கும் உப்பு நீர் தொகுதி தான் என்னென்ன கடல் எனப்படும். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் என அழைக்கப்படுகிறது. உப்பு நீரினால் சூழப்பட்ட பெரும் நீர்ப்பரப்பு அல்லது நீர்த்தொகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கடல்னு சொல்கிறோம். இது வந்து நெய்தல் நிலம். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெய்தல் என்று அழைக்கப்படுகிறது. நெய்தல் நில கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வர்ணன் அதாவது மழை கடவுள், மக்கள் பரதவர் அதாவது மீனவர் சொல்லுவோம், பரதவர் பரத்தியர், தொழில் மீன் பிடித்தல், மரம் பார்த்திங்கன்னா புன்னை மரம், மலர் செங்காந்தல் அது நமது மாநில மலர். அடுத்து பாருங்கள் விலங்கு மீன், பறவை கடற்காகம், இசைக்கருவி என்னன்னு பார்த்திங்கன்னா விளரி யாழ். நெய்தல் நில கடவுளை நம்ம என்ன சொல்கிறோம்னா மழை கடவுள்னு சொல்கிறோம். பேர் என்னென்னா வருணன். இங்கே தொழில் என்னென்னா மீன் பிடித்தல், மலர் செங்காந்தல் மலர், மரம் பார்த்திங்கன்னா புன்னை மரம், விலங்கு என்னென்னா மீன், பறவை கடற்காகம். இங்கிருந்த மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்ப்பன், புலம்பன், பரதவர், நுழையர், அளவர். இவங்க என்ன தொழில் செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சேர்ப்பன் அப்படிங்கிறவங்க கடல் உணவு வணிகர்களாக இருந்தனர், புலம்பன் தென்னை தொழில் செய்பவர்களாகவும், பரதவர் கடற்போர் வீரர் மற்றும் வணிகர்களாக இருந்தனர், நுழையர் அப்படிங்கிறவங்க மீன் தொழில் செய்பவர்களாக இருந்தார்கள், அளவர் அப்படிங்கிறவங்க உப்பள தொழில் செய்பவர்களாக இருந்தார்கள். நெய்தல் நில மண்ணு பார்த்தோம்னா நெய்தல் நிலம் வந்து உவர் மண்ணால் ஆனது. அறிந்த இடம் அறியாத உண்மை,
தமிழகத்தின் சென்னை நகரில் அமைந்துள்ள இயற்கையான கடற்கரை மெரினா கடற்கரை ஆகும். உலகின் மிக நீளமான இரண்டாவது கடற்கரை இதுவாகும். இது இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் வங்காள விரிகுடாவை ஒட்டி வடக்கே புனித சார்ஜ் கோட்டை முதல் தெற்கே பட்டினப்பாக்கம் வரை அமைந்துள்ளது. இதன் நீளம் 13 கிலோமீட்டர் ஆகும். அமெரிக்க நாட்டின் புளோரிடாவில் உள்ள மியாமி கடற்கரை உலகிலேயே மிக நீளமான கடற்கரை ஆகும். அதாவது உலகிலேயே மிக நீளமான கடற்கரையில் இரண்டாவதாக இருக்கிறது நம்ம இந்தியாவில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை உலகின் மிக நீளமான இரண்டாவது கடற்கரை. அப்போ உலகின் மிக நீளமான முதற் கடற்கரை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் புளோரிடாவில் உள்ள, அதாவது புளோரிடா மாகாணத்தில் உள்ள மியாமி கடற்கரை. அதுதான் உலகிலேயே மிக நீளமான கடற்கரையாகும். அடுத்து நாம் பார்ப்பது வறண்ட நிலங்கள் அல்லது பாலை நிலம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது மணலும் மணல் சார்ந்த பகுதியும் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குறைவான மழை அல்லது மழை எதனையும் காணாத நிலப்பகுதி வறண்ட நிலம் எனப்படுகிறது. வறட்சியை நோக்கி செல்லும் மணற்பாங்கான நிலம் பாலை நிலம் எனப்படும். அதாவது குறிஞ்சியும் முல்லையும் வறண்டு விடும்போது என்னவா மாறுகிறது அப்படின்னா பாலை நிலமாக மாறுகிறது. மழையே காணாத மணற்பாங்கான பகுதியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாலை நிலம், அதாவது வறண்ட நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மணல் அதிகமாக காணப்படுவதால் என்னன்னு சொல்வாங்கன்னா பாலை நிலத்திற்கு மணலும் மணல் சார்ந்த இடமும் தான் பாலை நிலம் என்று அழைக்கப்படுகிறது. பாலை நில கருப்பொருட்கள், கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை, அதாவது பெண் கடவுள். மக்கள் எயினர் எயிற்றியர். தொழில் ஆணிரை கவர்தல். மரம் பார்த்திங்கன்னா உளினை பாலை மரம். மலர் கள்ளி இழுப்பை. விலங்கு புலி யானை பறவை கழுகு. இசைக்கருவி பாலை யாழ். கடவுள் கொற்றவை, பெண் கடவுள். இங்கே தொழில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆணிரை கவர்தல். மலர் பார்த்திங்கன்னா கள்ளி. அடுத்ததாக இழுப்பை. இதுதான் இங்கே காணக்கூடிய மலர்கள். பாலை நில மலர்கள், விலங்கு புலி பறவை கழுகு. பாலை நில மக்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மறவர். அவங்க என்ன தொழில் செய்தாங்கன்னா மாபெரும் போர் வீரர்களாக இருந்தாங்க, அதோட வேட்டையாடுபவர்களாகவும் இருந்தார்கள். அடுத்து பார்க்கறது எயினர், இவர்கள் வீரர்களாக இருந்தனர். பாலை நில மண் என்னென்னா மணலும் உவர் மண்ணும் உள்ள பகுதி தான் பாலை ஆகும். உங்களுக்கான செயல்பாடு, ஆசிரியரின் உதவியுடன் அருகிலுள்ள மலைப்பகுதிக்கு சென்று அங்குள்ள மூலிகைகளையும் அவற்றின் பயன்பாடுகளையும் அறிந்து கொள். அடுத்து மரங்கள் நம் நண்பர்கள், ஏற்றுக்கொள்கிறாயா? உன் குழுவினருடன் விவாதி. சொற்களஞ்சியம் கோல் அப்படின்னா சுயமாக ஒளியும் வெப்பமும் இல்லாத சூரியனை சுற்றி வரும் ஒரு வன்பொருள் தான் என்னென்னா கோல். அதை நம்ம இங்கிலீஷில் என்னென்னு சொல்வோம், பிளானட். அடுத்து பணி அப்படின்னா ஒரு நபரின் வேலை என்னன்னு சொல்வோம், ஆக்குபேஷன். அடுத்து பாதுகாக்கப்பட்ட காடு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவிலான பாதுகாப்பு வழங்கப்பட்ட காடு என்னன்னு சொல்வோம், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். நறுமணம், ஒரு இனிமையான வாசனை, ஃப்ராக்ரன்ஸ்.